ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தென்றல் வ்ளாக்ஸ். எனக்கு நாளைக்கு எல்லோருண்ட ஆர்டர் வந்திருக்கு. நாம் அதை இப்போ செய்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு பொருளாக மெஷர் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ எள் எடுத்துக்கலாம். நான் எள் வந்து 600 கிராம் எடுத்துக்கிறேன். ஸோ ஆன் பண்ணவே இல்லை. அறுநூற்றி 2 கிராமே இருக்குது. இது கரெக்டான ரேஷியோ. நிலக்கடல 100 கிராம், அப்புறம் வெல்லம் ஒரு 350 கிராம் போடலாம். 350லேருந்து 370 வரைக்கும் போடலாங்க. நான் 373 கிராம் எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாங்க பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி ஒரு ட்ரையான ஒரு கடாயை எடுத்துகிட்டு இந்த மாதிரி எள்ளு வறுக்க ஆரம்பிச்சிடலாங்க. அதனால் சுத்தம் பண்ணி கல் மண்ணெல்லாம் நீக்கினா எள்ளு நல்லா நான் காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். பொறுமையாக வந்து எள்ளை நம்ம வறுத்துக்கலாம். சடன் வெடிக்க ஆரம்பிக்கும் பாருங்கள், அந்த ஸ்டேஜ் தான் வறுபட்டுச்சு நடக்க அர்த்தம். உங்களுக்கு வறுக்க வறுக்கவே மன வருங்க. ஸோ நம்ம வறுபட்டுருச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். வெடிக்க ஆரம்பிக்கும், நான் காட்டுற பாருங்க. நம்ம நேர்மையான வழியில் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் அது வந்து நம் கேவலம் கிடையாதுங்க. சின்ன பிஸ்னஸ் பெரிய பிஸ்னஸ் எதுவுமே நீங்கள் நினைக்காதீங்க. ஒரு சின்ன ஒரு தள்ளுவண்டி கடையில் நம்ம தள்ளுவண்டி கடை போட்டு நேர்மையாக உழைச்சாலே அது வந்து நம்மளுக்கு நல்ல விஷயந்தான். தப்பான வழியில் போகாமல் நம்ம நேர்மையாக உழைக்கிறதே ஒரு தப்பு கிடையாது. நான் படிச்சிருக்கேன், ஸோ நான் வந்து இதெல்லாம் செய்ய மாட்டேன் அந்த மாதிரியெல்லாம் நான் நினைக்கலை. நான் டிஃபார்ம் முடிச்சிருக்கேன், மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கோம். இருந்தாலும் இது ஒரு சைட் பிஸ்னஸாக இருக்கட்டும் அப்படின்னு ஒரு மற்றவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இது பண்ணிகிட்ருக்கேன். எள் உருண்டை, வேர்க்கடலை உருண்டை, அப்புறம் உளுந்து உருண்டை, வல்லாரை பொடி, தூதுவளை பொடி. லைசன்ஸ் இல்லாமல் பண்ணால் நம்மளுக்கு சிக்கல் தாங்க. ஸோ நான் FSSSCI லைசன்ஸ் வாங்கிட்டேன். 5 இயர்ஸ்க்கு வாங்கிட்டேன் நான். அப்புறம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே கேட்டவங்களுக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். சாம்பார் பொடி, ரசப்பொடி, நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே இருந்தோ நீங்கள் கேட்டாலும் நான் குறைஞ்சபட்சம் 1/4 கிலோ அந்த அளவுக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் கொரியர் பண்ணி விடுவேன். ஆஃபீஸில் போய் உட்காந்து வேலை பார்த்தா தான் வேலைன்னு கிடையாதுங்க. இந்த மாதிரி பெண்கள் வந்து நிறையா வந்து நம்மளுக்கு என்ன விஷயம் தெரியுமோ, சமையல், ஒரு ஸ்டிச்சிங்கு, ஆரி ஒர்க்கு, இந்த மாதிரி எது வேணாலும் வீட்டில் இருந்துட்டு நம்ம கண்டிப்பாக செய்யலாம். சவுண்டு கேட்குதா? பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் வேற ஒரு பாத்திரத்துக்கு. பண்ணி ஆற வச்சிடலாம். இதை எடுத்துகிட்டு போய் ஃபேன் கடையில் நம்ம வச்சிடலாம். அப்போ தான் சூடு ஆறும், நம்மளுக்கு அரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வேர்க்கடலை எடுத்துக்கிறேன். இதை நம்ம வறுக்க போகிறோம். இது ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தாங்க. இதுக்கு நம்ம பச்சை வேர்க்கடலை யூஸ் பண்ணக்கூடாது. எல்லோரு ரெண்டைக்கு வறுத்த வேர்க்கடலை தான் யூஸ் பண்ணணும். ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை இருந்தாலும் நான் ஒரு வாட்டி ட்ரை வாஷ் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இதில் இருக்கிற அந்த மேல் தோலெல்லாம் நீக்கி சுத்தம் பண்ணணும். கடலையும் ஆற வச்சிடலாங்க. இப்போ எள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆறிட்டு இருக்கு. கொஞ்சம் சூடு ஆறணும், அப்போ தான் நம்ம அரைக்க முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம் நம்ம.
மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். ஈரம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எள்ளை போட்டு நம்ம அரைக்க போகிறோம். எள்ளை அரைச்சி எடுத்து கொட்டிட்டு அதே மாதிரி வேர்க்கடலை சுத்தம் பண்ணி அரைக்கணும். அப்புறம் வெல்லம் மூணையுமே வந்து நம்ம அரைக்க போகிறோம். வாங்க வாங்க பார்க்கலாம். லைட்டாக சூடு ஆறணும். ஒவ்வொரு பேட்ச் இப்போ அரைச்சிக்கலாம். இப்போ தான் பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் விடுற பதத்துக்கு அரைச்சிக்கணும். நான் இதுலேருந்து இப்போ இந்த கடாய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். வெல்லம் பாருங்கள் மூணு பேட்ச் அரைச்சி நான் கொட்டிட்டேன். இந்த பதத்துக்கு இருக்கணும், ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி உதிரியாக இருக்கணும், உதிரி ரொம்ப உதிரியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பிடிச்சி இப்படி விட்டேன். இந்த மாதிரி உதிரணும், இந்த அளவுக்கு பக்குவோம். இப்போ நான் வேறு அடுத்த எல்லாமும் சேர்த்தியே போடுறேன். இது கடாய் ஆஃபில் தாங்க இருக்குது. ஜஸ்ட்டு சும்மா இது பக்கத்தில் வச்சுட்டு போடுற சௌகரியமாக இருக்குதுன்னு அடுப்பு மேலே வச்சுருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் முருண்டை பிடிக்க வேண்டியதுதான், அவ்வளோதான். நம்ம குவாண்டிட்டி கம்மியாக பண்ணுற மாதிரி இருந்தால் இப்படியே பிடிச்சிக்கலாங்க உருண்டை. நான் இப்போ வந்து 600 கிராம் எடுத்திருக்கேன் இல்லையா. வந்து இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பிடிக்கும்போது நம்மளுக்கு உருண்டை வராது, ஷேப் கிடைக்காது. ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூனுக்கு நாட்டு சர்க்கரை இருக்கு இல்லைங்க, அதில் அதை வந்து பாகு மாதிரி தண்ணியில் கரைச்சி அது இதில் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடுவேன். வந்து ஒரு இடத்துல உட்காந்தாச்சுங்க. அடுப்படி விட்டு அந்த வந்தால் தான் நல்லாயிருக்கு, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. நம்ம ஃபேன் காற்றுல இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாமா. ஒரு நீட்டான ஒரு பிளேட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அழகாக அந்த மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சி அதில் வைக்கலாம். நம்ம என்ன பொருள் கொடுக்குறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, எந்த அளவுக்கு குவாலிட்டியாக கொடுக்குறோம், ஹைஜீனிக்காக கொடுக்குறோம், அதுதாங்க எனக்கு முக்கியம். நான் வீட்டுக்கு செய்கிற மாதிரி தான் செய்வேன். இந்த கலப்படம் பண்ணுறது, இந்த எள்ளோடைய அரிசி மாவு கலக்கிறது, இந்த வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன். அழகாக உருண்டை பண்ணி வச்சுட்டு நம்ம பேக்கிங் போட்டுடலாம். லாபம் நம்மளுக்கு கம்மியாக வந்தாலும் பரவாயில்லைங்க, மக்களுக்கு வந்து ஹைஜீனிக்காக போய் சேரணும், அதுதான் என்னோட நோக்கம். எல்லா உருண்டையும் பிடிச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டட்டுமா பாருங்க. சூப்பராக எல்லா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. ஷேப் இல்லாமல் இருக்குது, நான் ஃபைனலாக ஷேப் பண்ணிடுவேன் பேக்கெட் போடும்போது. இன்னும் பாதி கூட முடியலைங்க, அப்படியே மெல்ல மெல்லமாக செஞ்சிட்ருக்கேன். பாப்பா ஹெல்ப்புக்கு வரேன்னு சொல்லிவிட்டு பாப்பா எஸ்கேப் ஆகிட்டா. நான் உறுதியாக வந்து பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு என்னமோ இந்த ப்ரொஃபஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. டிஸ்கரேஜ் பண்ணுறவங்களும் இருக்காங்க, என்கரேஜ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. நான் டிஸ்கரேஜ் பண்ணுறவங்கள கண்டுக்கிறதே இல்லைங்க. நீ படிச்சிருக்க, ஏன் இதெல்லாம் பண்ணுற, ஸோ அந்த மாதிரியெல்லாம் க்வெஸ்சன்ஸ் வரும். நான் அதெல்லாம் காலையே போட்டுக்கிறதில்ல, எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கிது, நான் செய்கிறேன். ஸோ நான் எல்லாருக்குமே அதாங்க சொல்கிறேன், நீ வந்து உங்கள் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் பண்ணுங்கள், நேர்மையாக பண்ணுங்கள் ஓகேவா. அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க அது சொல்லுவாங்க இது சொல்லுவாங்கன்னு சொல்லி நினைக்கவே வேண்டாம். உங்கள் மனசுக்கு என்ன கரெக்டுன்னு படுதோ அதை மட்டும் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம முன்னேறலாம். நான் இது போக வந்து டாப்ஸு நைட்டிஸ் எல்லாம் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு பிக்ஸ் அனுப்புகிறேன். கொரியர் சர்வீஸு இருக்குது, வாங்கிக்கலாம் ஓகே. நான் ஃபுல்லாக உருண்டை பிடிச்சிட்டு உங்கள் கிட்டே காட்டுறேன் ஓகேவா. எல்லா உருண்டையும் பிடிச்சாச்சுங்க. இனி நம்ம பேக்கெட் போட்டு சீல் அடிச்சிடலாம். எல்லா உருண்டை வந்து ரொம்ப ஹெல்தியானது, நீங்கள் வீட்டில் கூட குழந்தைங்களுக்கு இதே மெத்தடில் செஞ்சு கொடுக்கலாம்.
ரொம்ப கால்சியம் ரிச் ஃபுட்டு, எல்லா வைட்டமின்ஸும் மினரல்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஓகே, நான் பேக்கெட் போட்டு சீல் அடிச்சுட்டு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே பேக்கெட் பண்ணி சீல் அடித்தாச்சு, சேல்ஸ்க்கு ரெடியாக இருக்குது. சாரி, என் கையை பார்க்காதீங்க, கை வாஷ் பண்ணணும். ஒரே வேலையாக முடிச்சுட்டு வாஷ் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். ஹைஜீனிக்காக தான் பண்ணியிருக்கு. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், சாரி கமெண்ட் பண்ணுங்கள், நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அண்டு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தூதுவளை இருக்குல்லைங்க, சளிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த தூதுவளை பொடி தயார் பண்ணுறதுக்காக என்னோடய சேனலில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா தூதுவளை பொடி தயாரிக்கிறத பற்றி போட்டிருப்பேன். தூதுவளையை பறிச்சுங்க, முள் நிறையா இருக்கும், ரொம்ப சேஃபாக தான் பறிக்கணும். பறிச்சுட்டு அதை வந்து நல்லா கழுவிட்டு நல்லா உலர்த்திட்டுருக்கேன். இது செகண்ட் டே, இன்னொரு டூ டேஸ் ஆகும். அதுக்கப்புறமா இது பொடி கேட்டிருக்காங்க, இதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும். அந்த வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோடய பிஸ்னஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.